Welcome to TNPSC preparations. So in the series வந்து important days and themes பத்தின series. So in the series நம்ம ஏன் பார்க்கறோம் அப்படினா நம்ம August exam group 2019 வந்து target பண்றனால. So இது வந்து like in the series வந்து part 1. So in the series ல வந்து 1 year ஓட important days and themes தான் பார்க்க போறோம். So yeah, 1 year old important days and themes now group 4 2018 question paper analyze panninga na moonu question ketirupanga so moonume vandu days ay porthiyum adoda themes ay porthiyum so nammukku moonu question rendu so important number of questions in the category la irundhu varudhu appadina so adanal indha series ah vandu target panna porom so first group 4 2018 like a question enna the theme of world special week celebrated from 4th october 2017 to 10th october 2017 is so idu vandu exploring new world and space idu answer next vandu world forest day is celebrated on idu vandu march 21 national integration day is celebrated on november 19 so indha moonu question ume onnu vandu march october november moonu maasathoda so nama vandu idu correct ah kadasi 6 months abindra idu vandu fix panna mudiyadhu so vandu 1 year vandu பண்ணுறோம் இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ்க்கு மட்டும் இதோட சிலபஸ் என்ன கவர் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த சீரீஸ் படித்தோம் அப்படின்னா யூனிட் 2 கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரியில் லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து கவர் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபிஃப்ட் 2019 வந்து பார்க்கலாம் ஸோ 6 மந்த்ஸ் கவர் ஆனப்புறம் ப்ரீவியஸ் 6 மந்த்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே ஃபெப் 1 ஸோ ஃபெப் 1 அப்போ தான் இந்தியன் கோஸ்ட் கார்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க 1977 ஸோ திஸ் இயர் 2019 வந்து 42nd ஃபவுண்டேஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோஸ்டல் ஏரியாஸில் கூட்ஸை வந்து கடத்துவாங்க ஸோ ஸ்மக்லிங் பண்ணுவாங்க ஸ்மக்லிங்னா கடத்துவாங்க ஸோ அதை வந்து நம்மளோட டொமஸ்டிக் எக்கனாமியை வந்து ஹேம்பர் பண்ணும் ஸோ அந்த மாதிரி கூட்ஸ் ஸ்மக்லிங் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து இருக்காங்க அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆன டே வந்து ஃபெப் 1ன்றனால அது வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே ஃபெப் 2 வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே ஃபெப் 2 ஏன் அப்படின்னா ஸோ இந்த வெட்லேண்டை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு கன்வென்ஷனை வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணாங்க அது பேர் தான் ராம்சர் கன்வென்ஷன் சொல்லுவோம் ஸோ அந்த ராம்சர் கன்வென்ஷன் வந்து 1971 ஃபெப் 2 அன்னைக்கு சைன் பண்ணனால இதை வந்து வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம் அன்னையிலேருந்து ஸோ இது எங்கே ராம்சர் அப்படின்றது வந்து ஈரானில் ஒரு சிட்டி ஸோ அதனால் அது ராம்சர் கன்வென்ஷன் அப்படின்னு பேர் ஸோ இந்த 2019 தீம் என்னென்னா வெட்லேண்ட்ஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஏன் இந்த தீமை சூஸ் பண்ணோம் அப்படின்னா வெட்லேண்ட் தான் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு நேச்சுரலான சொல்யூஷன் அப்படின்ற கான்செப்டை வந்து அவேர்னஸை வந்து கொண்டு வரணுன்றதுக்காக ஸோ இந்த இயரோட தீம் வந்து வெட்லேண்ட்ஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் நெக்ஸ்ட்டு வந்து வேர்ல்ட் கேன்சர் டே ஃபெப் 4 ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான வருஷம் ஃபார் கேன்சர் டே ஏன் அப்படின்னா 3 இயர் கேம்பெயினை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க 2019 டு 2021 தான் அந்த 3 இயர்ஸ் ஸோ இதோட தீம் என்னென்னா ஐ எம் அண்ட் ஐ வில் ஸோ இந்த கேன்சர் இது ஏன் அப்படின்னா கேன்சர் டிக்ளரேஷனை அன்னைக்கு நம்ம சைன் பண்ணியிருக்கோம் ஸோ கேன்சர் டிக்ளரேஷன் யாரெல்லாம் சைன் பண்ணனா யூனியன் ஃபார் இன்டர்நேஷ்னல் கேன்சர் கண்ட்ரோல் அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்து இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுது நெக்ஸ்ட்டு கோல் என்னென்ன அப்படின்னா இந்த 3 இயர் கேம்பெயின் மூலமாக ஸோ இல்னஸ் அண்ட் டெத் காஸ்ட் பை கேன்சர் பை 2020 அதாவது 2019 ஆன கோல் வந்து 2020 கேன்சரால் வர இல்னஸ் அண்ட் டிசீஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் ஸோ இதோட ஆரிஜின் வந்து 2000 ஃபஸ்ட்டு சம்மிட் வந்து பாரிஸ்லேருந்து நடந்திருக்கு நெக்ஸ்ட்டு சேஃபர் இன்டர்நெட் டே சேஃபர் இன்டர்நெட் டே வந்து 2004 க்ரியேட் பண்ணாங்க பை இன்சேஃப் நெட்ஒர்க் ஆஃப் யூரோப்பியன் யூனியனில் இன்சேஃப் நெட்ஒர்க்ஸ் எல்லாம் சேர்ந்து தட் மீன்ஸ் இன்சேஃபர் நெட்ஒர்க் அவங்கெல்லாம் ஆர்கனைசேஷன் மாதிரி சேர்ந்து 2004 வந்து சேஃப் இன்டர்நெட் டேன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஸோ 2019 தீம் என்னென்னா டுகெதர் ஃபார் அ பெட்டர் இன்டர்நெட் நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் ஃபெப் 6 ஸோ ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் அப்படின்னா என்னென்னா ஃபீமேல் ஜெனிட்டிலியாவை ஆல்டர் பண்ணுவாங்க இல்லைனா இன்ஜூர் பண்ணுற எல்லா ப்ரொசீஜர்ஸுமே அதாவது இந்த மாதிரி ஆல்டர் ஒரு இன்ஜூர் எதுக்கு பண்ணுவாங்க நான் மெடிக்கல் ரீசன்னா இட் இஸ் அக்செப்டபிள் நான் மெடிக்கல் ரீசனாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் விமன் கேர்ள்ஸ்க்கும் விமனோட ஹியூமன் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க இட் மீன்ஸ் லைக் ஃபீமேல் ஜெனிட்டிலியாவை அல்டர் ஆர் இன்ஜூர் எந்த ப்ரொசீஜர்ஸ் அதை இன்ஜூர் பண்ணாலுமே ஃபார் நான் மெடிக்கல் ரீசன்ஸ் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஸோ அந்த அவேர்னஸ் கொண்டு வரணுன்றதுக்காக ஃபெப் 6 வந்து இந்த டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் பல்ஸ் டே ஃபெப் 10 இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்ட் பல்ஸ் டே ஏன் அப்படின்னா அதாவது 2016 இயரை வந்து
இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பல்ஸ் அப்படின்னு ஃபுட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அந்த மொமெண்டம் வந்து ஸ்டில் கீப் அப் பண்ணும், அதாவது நியூட்ரிஷியஸ் ஹெல்த்தி ஃபுட்டாக வந்து ப்ரோட்டீனை கன்சிடர் பண்ணுன்றதுக்காக, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அதாவது பல்ஸை வந்து கன்சிடர் பண்ணுன்றதுக்காக Feb 10 வேர்ல்ட் பல்ஸ் டேவாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். ஸோ சயின்டிஃபிக் ஃபீல்டில் வந்து விமனையும் கேர்ள்ஸையும் இன்வால்வ் பண்ணுன்றதுக்காக Feb 11 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ 2019 தீம் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரீன் க்ரோத். ஸோ இது வந்து யாரோட கலெக்டிவ் எஃபோர்ட்னா யுனெஸ்கோ, யுஎன் விமன் அண்ட் இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியனோட கலெக்டிவ் எஃபோர்ட் தான் இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் ரேடியோ டே Feb 13. ஸோ இது வந்து யார் செலிப்ரேட் பண்ணுறா, யுனெஸ்கோ வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. திஸ் இயர் தீம் 2019 தீம் வந்து டயலாக் அண்ட் டாலரன்ஸ். ஏன் Feb 13 அப்படின்னா இந்த Feb 13 1946 தான் யுனைடெட் நேஷன் ரேடியோ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் எபிலெப்சி டே Feb 11 2019 ஆல் ஓவர் த டே. Feb 11 ஏன் வந்துச்சுன்னா, அதாவது எபிலெப்சி டேவை வந்து ஒவ்வொரு வருஷமும் செகண்ட் மண்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இயர் செகண்ட் மண்டே Feb 11 வந்து வந்தனால, ஸோ இன் 2019 எபிலெப்சி டே Feb 11. இது யார் ஸ்டார்டட் அண்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க, இன்டர்நேஷ்னல் பியூரோ ஃபார் எபிலெப்சி அண்ட் இன்டர்நேஷ்னல் லீக் எகெயின்ஸ்ட் எபிலெப்சி. நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் விமன்ஸ் டே Feb 13. ஸோ Feb 13 வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், வேர்ல்ட் ரேடியோ டேன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து நேஷ்னல் விமன்ஸ் டே ஏன் அப்படின்னா 2014 தான் இது ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணாங்க. Feb 13 ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு விமன் கவர்னர் சரோஜினி நாயுடுவோட டேட் ஆஃப் பர்த் இது 13th February 1879. ஸோ 2019 வந்து அவங்களோட 135th பர்த் ஆனிவர்சரி. அவங்கள வந்து நைட்டிங் கேர்ள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ சீரீஸ் இதோட முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.